வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கிராமப்புறங்களில் உள்ள மக்களின் வருவாயை அதிகரிக்க கிசான் கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு எளிதாக கடன் வழங்குமாறு பொதுத்துறை வங்கிகளை நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். ஜூலை மாதத்திற்கான ரேஷன் கார்டு குறைதீர்க்கும் முகாம் சென்னையில் உள்ள 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் நாளை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜூலை 11 தேதி முதல் சேலத்திலிருந்து கரூர் கோவைக்கு முன்பதிவில்லா விரைவிரையில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஸ்டார்ட் அப்களுக்கு வழிகாட்டும் விதமாக ஸ்டார்ட் அப் பள்ளிகளை கூகுள் நிறுவனம் துவங்கியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பெற்றோர், ஆசிரியர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இடம்பெறும் பள்ளி மேலாண்மை குழு அமைப்பு கூட்டம் வருகின்ற ஜூலை 9 தேதி நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. நடிகர் விக்ரம் அவர்கள் உடல்நலக் குறைவால் சென்னையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முதற்கட்டமாக 100 கோடியில் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். பக்ரீத் பண்டிகைக்கு மறுநாள் அதாவது ஜூலை 11 தேதி பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என்று ராமநாதபுரம் MP அவர்கள் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 2022 மார்ச் காலாண்டில் நிகர லாபமாக 1440 கோடி ரூபாய் ஈட்டியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. CBSE தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் தேதி குறிப்பிடாமல் பொறியியல் மற்றும் கலை கல்லூரிகளில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படுகிறது என்று அமைச்சர் கா பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட MPக்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அதன்படி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களும், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும், மேலும் அதிமுகவை சேர்ந்த தர்மர் அவர்களும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். சென்னை வடபழனி சந்திப்பிலிருந்து அசோக் பில்லர் வரை போக்குவரத்து நெரிசலை குறைத்திடும் வகையில் நாளை முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அவர்களுக்கு தொடர்புடைய 49 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கிண்டியில் உள்ள ஆலந்தூர் சாலையில் ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் உள்ள தொழிற்சார் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள தடகள வீராங்கனையான PT உஷா அவர்கள் விளையாட்டுத் துறையை மேம்படுத்த குரல் கொடுப்பேன் என்று தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திருவண்ணாமலை பயணம் மேற்கொள்ள உள்ளார். அங்கு மருத்துவக் கல்லூரி திறப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் விழாவில் பங்கேற்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் 54வது பட்டமளிப்பு விழா ஆளுநர் RN ரவி அவர்களின் தலைமையில் ஜூலை 13 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சுமார் 34,50,000 பேர் இலவச சிலிண்டர் இணைப்புகள் பெற்றுள்ளனர். எனவே குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 உரிமைத்தொகை வழங்கும் திட்டத்திற்கான பயனாளிகள் தேர்வில் முதல்கட்டமாக இலவச எரிவாயு இணைப்பு பெற்றவர்களை சேர்க்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 32 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 37,408 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 62.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இது போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.